ஞானேஸ்வரியில் ஒன்பதாவது அத்தியாயத்தின் தொடர்ச்சி. இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியில மிகவும் மிக மிக பெரிய ரகசியமான ஒரு யோகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஆக்சுவலா அவர் என்ன சொல்ல வேண்டியது வந்துருச்சு அப்படின்னா, உங்க கவனத்தை நீங்கள் கொடுத்தீர்களேயானால் நீங்கள் எப்போதும் ஆனந்தமாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமாண்டிங் வேர்ட்ஸ் மாதிரி வந்திருக்கும். அவர் அப்படி சொல்லல, பட் ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. யூஸ் பண்ணின உடனே ஒருவேளை கேட்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால, நான் என்ன மோட்டிவ்ல என்ன இன்டென்ஸ் எல்லாம் நான் அந்த வார்த்தையை பிரயோகம் பண்ணேன் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி, நீங்கள் என்மேல் அதீத கருணை காட்டுவதனால் அதீத அன்பு காட்டுவதனால் நான் என்ன சொன்னாலும் நீங்கள் கொதித்துக் கொள்ள மாட்டீர்கள் என்ற ஒரு சலுகை பாராட்டி கொண்டு நான் இதை செய்தேனே தவிர, உண்மையில் நான் வந்து அதாவது ஒரு அகங்காரத்துல எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற ஃபீலிங்ல நான் பேசல. சர்வஞர்கள் நீங்கள் அப்படின்னு சொன்னார். நீங்க தான் எல்லாமே, உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்க ப்ரெசென்ட் பண்ணி, உங்களுடைய அன்பினம் நிழலிலே புரண்டாட நான் இங்கே வந்திருக்கின்றேன், ஆதலால் நான் என்ன வேணா பேசினா நீங்க என்ன கோச்சு போக போறீங்க, இங்க பேசாம வேற எங்க பேசுறது அப்படின்னு ஆரம்பிச்ச அவரு என்ன கண்டினியூ பண்றாருன்னா, ஓகே நான் இப்படி சொல்றது கூட உங்களுக்கு ஒரு வேலை இன்னும் கன்வின்ஸ் ஆகல அப்படின்னு சொன்னா, என்ன வேணா நீங்க குழந்தையா நினைச்சுக்கோங்க. ஒரு குழந்தை பிதற்றினால் தத்தி தத்தி நடக்கிறது. இப்ப குழந்தையின் நடை வந்து சரியான நடைன்னு சொல்ல முடியாது, அது தடுமாறிதான் நடக்கும். ஆனா அதுதான் நமக்கு ரொம்ப கிக்கா இருக்கும். அது தத்தி தத்தி தான் பேசும், அதுக்கு சரியா பேச தெரியாது, ஆனா அதுதான் நமக்கு ரொம்ப கிக்கா இருக்கும். அந்த மாதிரி அந்த குழந்தை வந்து தக்கி தப்பி பேசினாலோ அல்லது தத்தி தத்தி தடுமாறினால் தவறாக செய்தால் அதை நீங்க கோவிச்சு சொன்னீங்களா? அப்ப நான் பேசினதுல என்ன தப்பு இருந்தாலும் நீங்க என்ன கோவிச்சு போக போறீங்க? அப்போ நீங்க அந்த மாதிரி நீங்க ஏன் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயத்தோட இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றாரு. இது சரியில்லை என்று உங்களுக்கு தோன்றினால் மற்றொரு விதமாக என் பிரார்த்தனை பொருத்தமுள்ளதாகிறது. குழந்தையின் மலலை சொற்களை கேட்டும் தத்தி தத்தி நடக்கும் நடைகளை பார்த்தும் ஆனந்தப்பட்டு மனமகிழ்ச்சி அடையும் தாயை போல் உங்களுக்கும் என்னை பார்த்து ஏதோ ஒரு காரணமாய் மனமகிழ்ச்சி உண்டாக வேண்டும் என்ற ஒரு பெருத்த ஆசை உங்கள் குழந்தையாகிய எனக்கு உண்டானதால் உங்களிடத்தில் சலுகை கொண்டாடுகின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த குழந்தை ஏன் பேசுது அப்படின்னு சொன்னா, பேசுறது தப்புன்னு தெரியும், ஆனாலும் பேசினா அம்மா சந்தோஷப்படுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு குழந்தைகிட்டே இருக்கும். நான் பேசுறது ரொம்ப கரெக்டா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சலாம் அது பேசுறது இல்லை, தனக்கு அவ்வளவுதான் தெரியும், ஆனா பேசுனா அம்மா சந்தோஷம் தானே படுது அப்படின்னு அது பாட்டுக்கு வளர்ற மாதிரி அந்த குழந்தை பேசுற மாதிரி, எனக்கு ஒரு ஆசை நான் பேசினா நீங்க சந்தோஷம் தானே படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன் அப்படி நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. உடனே இப்ப இந்த ரெண்டும் பேசினதுக்கு அப்புறம் உங்களுக்கு கன்வின்ஸ் ஆகல அப்படின்னா வேற என்ன ரீசன் தாங்க இருக்க முடியும்? நான் தான் உங்களை சர்வைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டேன், உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டேன், அப்புறம் உங்கள் கவனத்தை கொடுத்து கேளுங்கள் அப்பதான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும்னு, நீங்க என்னமோ ஏன் இதை சொல்றதை கேட்டுதான் நீங்க வந்து சந்தோஷமா இருக்க தெரியுங்களா? ஆல்ரெடி நீங்க பேரானந்த சுரூபிகள் அல்லவா, நீங்கள் சர்வைஞர்கள் அல்லவா, அனைத்தும் அறிந்தவர்கள் அல்லவா? அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அதை நான் கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது, அப்ப கேட்கறேன்னாலே ஜஸ்ட் சும்மா நாச்சுக்கும் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமே அப்படின்றத அடுத்த இதுல சொல்ற பாருங்க. இவ்விரண்டில் ஒன்றும் காரணமாகாமல் போனால் தங்களை போன்ற சர்மஞர்கள் என்னுடைய வார்த்தைகளை நின்று தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன இருக்கின்றது என்று நினைத்து தங்கள் கவனத்தை நான் பிரார்த்திருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அடுத்து பாருங்க, சர்வஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டார்ல, எந்த அளவுக்கு நான் உங்களை சர்வஞர்களா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறத அவர் தனக்கே உரித்தான அந்த உதாரணத்தின் வாயிலாக அடுக்கிறாரு. சரஸ்வதியின் புத்திரனுக்கு பாடங்கள் ஏற்படுத்தி வைத்து வித்யை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டா? சரஸ்வதிக்கேன்னு கூட வச்சுக்கோங்களேன், சரஸ்வதியின் புத்திரனுக்குன்னு கூட சொல்லலாம். சரஸ்வதிக்கே நீங்க வந்து பாடத்தை கத்துக் கொடுத்து அதுக்கு வித்யை எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் ஏற்படுமா ஐயா? எப்ப வித்யைகளின் அரசி அவள், அவள் மூலியமாகத்தான் அனைவரும் வித்யையை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அவளுக்கே வித்யையை யார் கற்றுக் கொடுக்க முடியும்? அப்ப இங்க என்ன, யாரு கேட்கக்கூடிய நம்மளை பார்த்து பேசுறாரு, நீங்கெல்லாம் சர்வைஞர்கள், ஆனா உங்களுக்கே எல்லாமே தெரியும், நீங்க சரஸ்வதி மாதிரி எங்கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு, உங்ககிட்ட தானே நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஃபீலிங்ல அவர் ஆரம்பிக்கிறாரு. நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும், மின்மினி பூச்சி எவ்வளவுதான் பெருத்து போனாலும் சூரியனுக்கு முன் பிரகாசிக்குமா? இப்ப அந்த மினுமினி பூச்சி தான் நம்ம ஞானதேவரா, நம்ம கேட்டுட்டு இருக்கிற இந்த ஞானேஸ்வரியை வாசிச்சிட்டு இருக்கிற நம்ம எல்லாம் சூரியனாமா, சூரிய பிரகாசமா, சரியா? நான் என்னதான் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாலும் சூரிய பிரகாசத்துக்கு முன்னாடி ஏதாவது மினிமினி பூச்சி கண்ணுக்கு தெரியுமா? அதாவது
ஒரு 1000 வாட்ஸ் பல்பு கூட இருக்கட்டும், 2000 வாட்ஸ் பல்பு கூட எரிய வச்சுக்கோங்க, நல்லா பகல்ல வீட்டுக்குள்ள இல்லை வீட்டுக்கு வெளியே நல்லா பகல்ல அந்த 2000 வாட்ஸ் பல்ப் எரிய வைங்க. அந்த பல்ப் எரியறது யாருக்குமே தெரியாது, ஏன்னா சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி அது வந்து எடுபடாம போயிடுது. ஆனா நைட்ல வெறும் 2 வாட்ஸ் பல்ப் ஆன் பண்ணுங்க, பிரகாசமா தெரியும். அப்போ இங்க இடத்துல என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாம் சூரிய பிரகாசம் மாதிரி, நான் மினிமினி பீச்சு மாதிரி. ஸோ உங்களுக்கு முன்னாடி அதாவது என்ன சொன்னாரு, மினிமினி பூச்சி எவ்வளவுதான் பெருத்து போனாலும் சூரியனுக்கு முன் பிரகாசிக்குமா, உங்களுக்கு முன்னாடி நான் பெரிய ஆள் ஆக முடியுமா? ஏதோ ஆசிப் வந்து நான் கவனமா கேளுங்க நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து பெரிய ஆளு நீங்க வந்து ஒண்ணும் தெரியாத ஆளு அப்படின்னு இல்லைங்க, நான் மினிமினி பூச்சிங்க நீங்க சூரிய பிரகாசங்க, நான் எப்படிங்க உங்களுக்கு ஈடாக முடியும்? அவர் என்ன ஃபீலிங்ல அந்த ஒரு வேர்டிங்கை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கறதுதான் இங்க மேட்ரு. அதில் இல்லாதிக்கெல்லாம் உங்களுக்கு தோணலாம், ஏங்க இவரது எல்லாமே தெரிஞ்சவர் கேட்கறவங்க தான் ஒன்றும் மண்ணும் தெரியாதுல்ல, இன்ஃபேக்ட் ஞானேஸ்வரி இருதன் நோக்கமே அவங்களுக்கு எல்லாம் ஞானம் கொடுக்கணும்னு தானே, அப்புறம் என்ன இவர் இப்படி எழுதியிருக்காரு அப்படின்னா இருக்கட்டும். பட் ஸ்டில் பேஸ்ல என்ன இருக்கு, அனைத்தும் ஒன்று, அனைத்தும் ஒன்று பலவா இங்கே வேஷங்கள் போட்டுக்கொண்டு வந்திருக்கின்றது, அனைத்தும் ஒன்றே அது கண்ணனேங்கிறது. கிருஷ்ணாசீலின் அடிப்படையில பாத்தீங்கன்னா எல்லாமே எல்லாருக்கும், எல்லாருமே ஞானிகள், அதே ஞானியின் கண்களுக்கு அனைவரும் பிரம்ம ஞானிகளாக காணப்படுவார்கள்னு ஞானதேவர் சொன்ன மாதிரி நம்மள அவர் அந்த ஃபீலிங்ல தான் பார்த்து அஸ் அ பிளேஃபுல்லா ஃபன்னா வந்து பேசிட்டு இருக்காரே தவிர, உண்மையில் தான் பெரிய ஆளு நம்ம எல்லாம் சின்ன ஆளுங்க, அவர் வந்து நம்மளை வந்து ஒரு உத்தரிக்கிறார், அதாவது நம்மளை வந்து மெருகேற்றுகிறார் அப்படிங்கிற ஃபீல் அவருக்கு இல்லைங்கிறது தான் இதுல மெயினா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அவருக்கு அவ்வளவு பெரிய ஆளுக்கு அவருக்கே அப்படி ஃபீல் இருக்குன்னா அப்ப நமக்கு எப்படி இருக்கணும்ன்றத அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அடுத்த எக்ஸாம்பிள் தொட நிப்பாட்டில அமிர்தத்தால் அமைந்த தட்டிலே பரிமாறத்தக்க ஒரு உணவை எப்படி சித்தம் செய்ய முடியும்? ஒரு வேர்ல்ட்லயே தி பெஸ்ட் ஃபுட் அப்படின்னா அது அமிர்தம் மட்டும்தான், நாட் ஓன்லி இன் அ டேஸ்ட் பட் ஆல்சோ இன் அ ஹெல்த், ஏன்னா அதை சாப்பிட்டா மரணமே வராது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. ஸோ அதை விட பெட்டரா ஏதாவது ஃபுட் இருக்க முடியுமா? அமிர்தத்தை தட்டில வச்சதுக்கு அப்புறம் அதோட கொண்டு என்னத்தை நீங்க வந்து இது பண்ண முடியும்? அப்ப இந்த இடத்துல அமிர்தம்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய நம்மளை ஈக்குவேட் பண்ணிட்டு உங்களுக்கு முன்னாடி நான் எவ்வளவு பெரிய ஃபுட்டா இருந்தாலும் உங்களுக்கு ஈக்குவல் ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அருமையா ப்ரெசென்ட் பண்றாரு. சந்திரனுக்கு வெப்பம் தீர விசிறி எடுத்து வீசுதலும், நாதத்துக்கு ஆனந்தம் உண்டாகும்படி பாடுதலும், நகைகளுக்கு நகைகள் செய்து கூட்டுதலும், எத்தனை எக்ஸாம்பிள். அதாவது சந்திரன் அப்படின்னாலே என்னன்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, சூரியனும் வெளிச்சம் கொடுக்கும் சந்திரனும் வெளிச்சம் கொடுக்கும், ஆனா சூரிய வெளிச்சத்தோட ஹீட்டு சேர்ந்து கொடுக்கும், வெப்பத்தையும் சேர்ந்து கொடுக்கும். ஆனா சந்திரன் வெளிச்சத்தை கொடுக்கறதோட மட்டும் இல்லாம குளிர்ச்சியை சேர்ந்து தருகின்றான், அது வந்து சந்திரனுடைய ஸ்பெஷாலிட்டி இல்லையா. இங்கே சந்திரனுக்கு வெப்பம் தீர விசிறி எடுத்து வீசுதலும் அப்படின்னா, நம்ம எல்லாம் சந்திரனா, நம்ம ஞானதேவர் வந்து நமக்கு ஹீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விசிறி எடுத்து விசிறுனா இது எவ்வளவு இல்லாஜிக்கலா இருக்கோ. அப்படி இருக்கு நான் வந்து ஏதோ உங்களுக்கு ஞானம் சொல்லி தரேன் அப்படிங்கிறது, நீங்க ஆல்ரெடி கூல் சந்திரன் நீங்கெல்லாம், நான் எப்படி உங்களை கூல் பண்ண முடியும்? சரி அடுத்து, நாதத்துக்கு ஆனந்தம் உண்டாகும்படி பாடுதலும், நாதம்னா அநாதஸ்வரம் நாதம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க, அல்லது பாட்டுனே வச்சுக்கோங்க. அதாவது திருப்பதி கே லட்டா அப்படிங்கிற எக்ஸாம்பிள் அடிக்கடி சொல்லுவோம், திருப்பதி திருநெல்வேலி கே அல்வா, அதேதான் இங்க வரிசையை சொல்லிட்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன். நாதத்துக்கு நாதத்துக்கே ஆனந்தம் உண்டாகும்படி பாடுதான், நாதம் பாட்டுங்கிறது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறது, பாட்டுக்கு நம்ம எப்படி மகிழ்ச்சியை கொடுக்க முடியும்? நாதத்துக்கே ஆனந்தம் கொடுக்க முடியும். அப்ப நீங்க எல்லாம் வந்து ஆல்ரெடி நாதமா இருக்கிறீங்க, நான் எப்படி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியும்? நீங்கதான் எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குற நிலையில இருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த ஃபீல. அடுத்ததா சொன்னாரு, நகைகளுக்கு நகைகள் செய்து கூட்டுதலும், ஏப்ப பொண்ணுக்கு நகைகளை மாட்டி அலங்காரம் பார்க்கலாம், நகைகளுக்கே நகைகளை பூட்ட முடியுமா? நீங்களா நகைகள் பா, நான் என்னத்தை உங்களுக்கு அழகு பார்க்க முடியும்? நீங்கள் ஆல்ரெடி அழகின் சிகரங்கள், அழகுக்கே அழகு கூட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி அடுத்து சொல்லியிருக்காரு. பரிமளம் என்பது முகந்து ஆனந்தப்படத்தக்க ஒரு பூச்செண்டும், சமுத்திரம் முழுகத்தக்கதான ஒரு நீரும். அடுத்து பரிமளம்னா வாஷம், அது வந்து ஒரு பூச்செண்டாகவும் சமுத்திரம் முழுகத்தக்கதான ஒரு நீரும், ஆகாசத்தையே முழுவதையும் போர்த்து வைக்கத்தக்கதான ஒரு போர்வையும்,
அதாவது இதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்றாரு, இம்பாசிபிளான ஒரு விஷயத்துக்கு எக்ஸாம்பிளா சொல்லி, அதனால நான் உங்களுக்கு வந்து ஏதோ ஞானம் கொடுக்குறதுங்கிறது இம்பாசிபிள்னு தன்னை ஈக்குவேட் பண்ணிக்கிறாரு. எதோட இம்பாசிபிளோட, ஞானம் தனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படிங்கிறது இது பெரிய ஆகாசத்தையே போர்வையால போர்த்த நினைக்கிறது மாதிரி. ஸோ அப்படி நான் நினைப்பேனா, அப்ப கடுகளவு கூட தான் அனைத்தும் அறிந்திருக்கிறேன் உங்களுக்கு புரிய வைக்கிறேன்ற ஃபீலிங் எங்கிட்ட இல்லைங்கிறது தான் இந்த அளவுக்கு தெளிவா அவர் பேசிட்டு இருக்காரு. சமுத்திரம் முழுக்க அதாவது யூனிவர்ஸ்ல முக்கால்வாசி நீர் தான் இருக்கு, அதை வந்து எந்த தண்ணியில போய் மூழ்கடிக்க? பிரியா காலத்துல, பிரியல் பிரளயா காலத்துல சமுதிரம் தான் எல்லாத்தையும் மூழ்கடிக்குது. சமுதிரத்தையே மூழ்கடிக்கிறதுக்கு எங்க தண்ணி இருக்கும்? இருக்க வழி இல்லை. ஸோ நீங்கள்லாம் சமுத்திரம் மாதிரி, நான் என்னுடைய தண்ணீர் என்னும் ஞானத்தை கொண்டு உங்களை மூழ்கடிப்பதா? சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஓகே, எப்படி ஆகாசத்தை முழுவதும் போர்த்தி வைக்கத்தக்க ஒரு போர்வையும் சாதித்து வைப்பது என்பது அசாத்தியமாக இருக்குமோ அப்படியே நீங்கள் கேட்டு திருப்திப்பட்டு இது நல்ல வியாக்கியானமாக இருக்கிறதே என்று சொல்லி உங்கள் மனசு மகிழ்ச்சி அடையும்படி செய்யத்தக்க வாக் சாதுரியம் கிடைப்பது எவர்களுக்கு எவர்களுக்கும் அசாத்தியமே ஆகும். அதனால உங்களுக்கு நான் ஞானத்தை கொடுக்கறது, உங்களுக்கு நான் சாட்டிஸ்பாக்சனை கொடுக்கறது அப்படிங்கறதெல்லாம் இம்பாசிபிளான ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி இருந்தாலும் உலகையெல்லாம் பிரகாசமடைய செய்யும் சூரியனுக்கு ஒரு வத்தியை ஏற்றி கையில் பிடித்துக் கொண்டு தீபோபாச்சாரம் செய்வதில்லையா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவர் எந்த அளவுக்கு அவரை வந்து டம்மி பீஸ் ஆக்கிட்டாரு, நம்ம எல்லாத்தையும் வந்து வேற எங்கேயோ ஒரு லெவல்ல வந்து பேசிட்டாரு. சரியா பேசிட்டு, ஏன்பா உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது, எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற அளவுக்கு நீ பேசிட்டு அப்புறம் எதுக்கு இப்ப வியாக்கியானம் பண்ணணும்? இப்ப எதுக்கு நீ இந்த கதையை சொல்லணும் அப்படின்னு அடுத்து நமக்கு ஒரு டவுட் வந்துடணும். சரியா, அவர் வந்து என்ன ஃபீல்ட்ல இருக்கேன் அப்படிங்கறத சொல்லிட்டாரு. இவ்வளவும் சொன்னதுக்கு அப்புறம் நம்மள சர்வஞ்சனுட்டாரு, அவருக்கு ஒண்ணும் தெரியாதுன்ட்டாரு. இப்போ ஒண்ணும் தெரியாதவன் எப்படி நமக்கு வந்து சொல்ல முடியும்? ஏதோ லாஜிக்கல் இடிக்குதே அப்படின்னு நமக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அடுத்து எக்ஸாம்பிள் பாருங்க என்ன மாதிரி சொல்றாருன்னா, அகெயின் இந்த திருப்பதிக்கே லட்டா அப்படிங்கிற மாதிரி சூரியனுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? தீபத்தை காட்டுவீங்க. ஒரு கற்பூரத்தை நீங்க காலையில அந்த சூரியனை வணங்குறதுக்காக என்ன செய்வீங்கன்னா, ஒரு கற்பூரத்தை ஏற்றி அந்த கற்பூரத்துலேருந்து ஒரு ஒளி வரும். சரியா, அந்த ஒளியை யாருக்கு காட்டுவீங்க? சூரியனுக்கு முன்னாடி நம்ம காட்டுவோம். ஆனா அதை யாரும் வந்து இல்லாஜிக்கல்னு சொல்றதில்லை, அதை யாரும் தப்புன்னு சொல்றதில்லை. சூரியனுக்கே நீ வெளிச்சத்தை காட்டுறியாடா அப்படின்னு யாரும் நக்கல் அடிக்கிறதில்லை. ஏன் அப்படின்னா, அது நன்றி. சூரியன் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்து விட்டது, அவன் கொடுத்த ஒளியை அவனுக்கே நான் அப்படி காட்டி நான் ஒரு நன்றி பாராட்டுதலுக்காக என்னால் அவ்வளவுதான் முடியண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ், என்னோட அன்பை வெளிப்படுத்துறதுக்காக, என்னுடைய நன்றியை காட்டுவதற்காக அதை பண்ணினா அதை தப்புன்னு யாராவது சொல்லுவீங்களா? அப்படித்தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும், நான் ஒன்றும் சொல்லிதான் உங்களுக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. ஆனாலும் நான் சொல்றேன், எப்படி சூரியனுக்கே வெளிச்சம் காட்டுற மாதிரி, அந்த மாதிரி நான் வந்து நான் எனக்கு ஞானம் தெரியும், இந்த ஞானத்தெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் ஆரம்பிக்கிறாரு. உலகையெல்லாம் பிரகாசம் அடைய செய்யும் சூரியனுக்கு ஒரு வத்தியை ஏற்றி கையில் பிடித்துக் கொண்டு தீபோபச்சாரம் செய்வதில்லையா? உள்ளங்கை நீரை கொண்டு வருண பகவானுக்கு அர்க்கியம் சமர்ப்பிப்பதில்லையா? யாருக்கு? வருண பகவானுக்கு. உள்ளங்கை நீரிலே அப்படி அப்படி ஏதோ பண்ணுவாங்க இல்லையா, அர்க்கியம் சமர்ப்பிப்பது இல்லையா? வருண பகவானுக்கே தண்ணியா அப்படின்னு கேக்குற மாதிரி, பிரபுக்களே நீங்கள் பரமசிவத்தின் மூர்த்திகள், நானும் தங்களை அர்ச்சிக்கும் ஏழை. யாரு கேக்குற? நம்ம எல்லாம் பரமசிவத்தின் மூர்த்திகளாம், நம்மை அர்ச்சிக்கின்ற ஏழையாக அவர் இருக்கின்றார். ஆகவே என்னுடைய சொற்களாகிய மிக்க அல்பமான திரவியத்தை கொண்டு தூபோபச்சாரம் செய்கின்றேன், அதை நீங்கள் அங்கீகரிக்காமல் போவீர்களா? அதாவது அந்த சூரியன் வந்து நம்ம அந்த பூஜை பண்ணும்போது நம்ம அந்த மாதிரி காட்டுறத சூரியன் வந்து சந்தோஷம் தானே படும், அதை அங்கீகரித்து சந்தோஷமா ஏத்துக்கதானே போகுது. ஏன்னா நம்ம ஃபுல் லவ்ல ஈகோ இல்லாம நம்ம பண்ற இந்த விஷயத்தை அன்பின் அடிப்படையில் கண்கொண்டு பார்க்கும்போது சூரியன் சந்தோஷம் தான் படும், ஏன்னா அது அன்பின் கண்கொண்டு பார்க்கறது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன, எனக்கே நீ வந்து தீபத்தை காட்டுறியா அப்படிங்கிற ஃபீல் அதுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி. இப்ப நான் வந்து என்னுடைய எனக்கு தெரிஞ்ச ஏதோ மலலை சொற்கள்ல எனக்கு தெரிஞ்ச ஞானத்தை இப்படி இப்படி நான் பேசினா
நீங்க என்ன கோவிச்சுக்கோ போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் சர்வங்கன் நீங்க, எனக்கு தெரிஞ்சதையும் நான் அப்படி இப்படி சொன்னேன் அப்படின்னா நீங்க ஒண்ணு கோவிச்சுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நச்ச எக்ஸாம்பிள் ஒண்ணு வருது பாருங்க. குழந்தை தகப்பனுடைய போஜனா பாத்திரத்திலே பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு அப்பாத்திரத்தில் பரிமாறி இருக்கும் அன்னத்தில் கொஞ்சம் கையில் எடுத்து தகப்பனுக்கே ஊட்ட புகுந்த போது அவன் சந்தோஷமடைந்து வாயை திறந்து காட்டுவதில்லையா? எப்படிதான் இவர் யோசிப்பாருன்னு தெரியல. அதாவது குழந்தை ஒண்ணு பக்கத்துல இருக்கு, அப்பா சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்பா சாப்பிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா மெதுவா அந்த அப்பாவுடைய தட்டிலேயே வந்து பீ கிளறி அப்படி மெதுவா அப்பா வாயில ஊட்டுறதுக்காக போகும். அப்பாவும் வந்து வாயை திறந்து சந்தோஷமா வாங்கிப்பாரு. சரியா, இது எப்படி பாக்கணும் நம்ம? அப்பாவுக்கு என்னமோ சாப்பிட தெரியாத மாதிரியும் இந்த குழந்தை வந்து பிசைஞ்சு அப்பாவுக்கு ஊட்டி விடுற மாதிரியும் அர்த்தமாக இது இல்லையே. அவர் அனைத்தும் தெரிந்தவர் தான், அவருக்கு சாப்பிட தெரியாமல்லாம் இல்ல. இன்ஃபேக்ட் அவர் தான் எனக்கு ஊட்டிட்டு இருக்காரு. ஆனாலும் அந்த குழந்தை ஒரு அன்பின் மிகுதியிலே அந்த அப்பாவுக்கே ஊட்ட விட்டா அவர் என்ன கோச்சுக்கோ போறாரு, அவர் சந்தோஷம் தானே படுவாரு. அந்த மாதிரிதான் நான் இப்ப உங்களுக்கு ஞானத்தை சொல்ல போறேன். எப்படி சர்வங்கன்னு சொல்லிட்டாருல்ல, பின்ன எல்லாமே நமக்கு தெரியும். அவர் கிருஷ்ணாபில்ல இருந்து பாக்குறாரு, எல்லாத்தையுமே ஞானிகளாக பாக்குறாரு. அவரு வந்து தனக்கு நான் எப்படி வந்து உங்களுக்கு சொல்லி எல்லாத்தையும் இது பண்ண முடியுமா, ஆனாலும் ஒரு அன்பின் மிகுதியில இந்த குழந்தை அப்பா கூட்டுற மாதிரி நான் ஏதோ என் மழலை சொற்கள்ல அப்படி இப்படி பேசி நான் வந்து உங்களை சந்தோஷப்படுத்த போறேன், நீங்க சந்தோஷம் தானே படுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அவரே சொல்றாரு, எப்படி சொல்றாரு பாருங்க. அப்படியேதான் நான் உங்களுக்கு முன் சிறுபிள்ளைத்தனத்தால் பிதற்ற தொடங்கினால் நீங்கள் சந்தோஷமே அடைவீர்கள். இப்படி ஏற்படுவது பிரேமையின் காரியம். மேலும் சாதுக்களாகிய நீங்கள் என்னை உங்களை சேர்ந்தவன் என்று எண்ணி பிரேமை பாராட்டி அந்த பிரேமைக்கு மிகவும் வசப்பட்டு போயிருப்பதால் நான் செய்யும் ஹடம் எல்லாம் உங்களுக்கு ஆனந்தகரமாக தோன்றி நான் உங்களுக்கு உபகாரம் செய்ததாகவே நீங்கள் பாவிப்பீர்கள். நான் என்ன குசும்பு பண்ணாலும் நான் என்ன பேசினாலும் நான் உங்களுக்கு ஏதோ நல்லது பண்ற மாதிரி உங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஏன்னா நீங்க என்னோட குழந்தையா எடுத்துக்கிட்டீங்க, நீங்க அதிகதான் அன்பு என் மேல வச்சிருக்கீங்க. அப்ப நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு வந்து சந்தோஷம் தானே வரும் அப்படிங்கிறாரு. குழந்தை தாயின் ஸ்தனத்திலே எத்தனை எக்ஸாம்பிள் பாருங்களேன். குழந்தை தாயின் ஸ்தனத்திலே தலையை வைத்து முட்டுவதனால் பால் ஜாஸ்தியாகவே உற்பத்தி ஆகும். எவர்கள் மேல் பிரேமை ஏற்பட்டிருக்குமோ அவர்கள் கொவித்துக் கொண்டால் அவர்கள் மேல் இன்னும் ஜாஸ்தி பிரேமை உண்டாகிறது. குழந்தை தாயின் ஸ்தனத்திலே பால் குடிக்கிறதுக்காக குழந்தை வந்து முட்டுனா பால் ஜாஸ்தி தான் சுரக்கணும். இப்ப இவர் வந்து குழந்தையா, அப்போ சாதுக்கள் மேலே வந்து இவரு ஏதோ அவர் வார்த்தைகள் தப்பு தப்பா பேசுறாராம். அப்படி பேசுனா எப்படி தாய்க்கு பால் அதிகமாக இருக்கிறதோ கேட்டுக்கொண்டிருக்கிற இவர்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியும் அன்பும் அதிகமாகத்தான் வருகிறதே தவிர கோபமும் ஏற்படுவதில்லை. இப்ப குழந்தை முட்டுது அப்படின்னா அந்த ஸ்தனம் கோவிச்சுக்கிறதா என்ன? அந்த மாதிரி நீங்க கோவிச்சுக்க மாட்டீங்க. நீங்க ஸ்தனம் மாதிரி, நான் வந்து முற்ற மாதிரி, முற்ற குழந்தை மாதிரி. ஆகையால் இங்கே கோபித்துக் கொண்டதுனா குழந்தை கோபத்தோடு முட்டினால் கூட அங்கே அங்கே அன்பாகத்தான் நீங்கள் பார்க்கிற மாதிரி நீங்க கோபிச்சுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி, உங்கள் கிருபையானது சிறுவனாகிய என்னுடைய தடுமாற்றம் கொண்ட மழலை சொற்களை கேட்டு விழித்து தடுமாற்றம் கொண்ட மழலை சொற்களை கேட்டு விழித்துக் கொள்ளும் என்று தெரிந்து கொண்டு தான் நான் பேச தொடங்குகின்றேன். ஸோ இந்த ஃபீலிங்ல தான் நான் பேசுறேன் அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு வரி சொன்னார் இல்லையா, நீங்க கவனம் கொண்டு கேட்க வேண்டும்னு, அது என்ன ஃபீலிங்ல பேசுனேன் அப்படிங்கிறது தான் இப்படி ஒன்று தான் சொல்லியிருக்காரு. இன்னும் கண்டினியூ பண்றாரு, அதை நான்